கேஸ் வரும், பணம் வராது. கேஸும் வரும், பணமும் வரும். வேலையே பண்ணாமல் பணம் வரும், வேலையே பண்ணாமல் பணம் வரும். அதனால தான் நிறைய பேர் ஜட்ஜ் ஆக மாட்டேங்கிறாங்க. சும்மாவே எடுத்துகிட்டு வந்து பணம் கொடுப்பான். இப்போ ஏன்பா இவ்வளோ பணம் கொடுக்குற லெவலுக்கெல்லாம் கேட்க வேண்டிய, நம்ம சைடில் அப்படிலாம் கேட்குறோம், நார்த்துலலாம் அப்படிலாம் இல்லை. பட் இங்கே இன்னும் கூட அந்த கல்ச்சர், அந்த நம்மளுக்கான அந்த ஒரு 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 டிசிப்ளின்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணணும், ரொம்ப முக்கியம். நம்ம ஈட்டிக்காரன் இல்லை, ஈட்டிக்காரன் தான் இன்னொருத்தனுடைய ரத்தத்தை உறிஞ்சி எடுப்பான். அதுமாரி ரத்தத்தை உரிய வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுக்கு என்னங்க வேணும் காத்தில எழுந்த பிறகு? ஒரு காஃபி வேணும், ஒரு டிஃபன் வேணும், மதியம் சாப்பாடு வேணும், சாயங்காலம் திரும்பி வந்து ஒரு டீ காஃபி ஸ்நாக்ஸ் வேணும், நைட்டு ஏதோ ஒரு டிஃபன் வேணும், போயிட்டு வரதுக்கு ஒரு கார் வேணும், இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். மினிமம் நம்மளுக்கு என்னென்ன ஏசி இருக்கு, இன்னும் என்ன வேணும் நம்மளுக்கு? அப்படி தோணிடுச்சுன்னா நம்மளுடைய அட்டென்ஷன் வந்து நல்லது பண்ணணும், சரியாக செய்யணுன்ற ஒன்று ஒரு நோக்கம் வரும். நம்மளுக்கு பணம் மிஷின் மாதிரி நம்ம ஆயிட்டோம்னா நம்மளுக்கு ஒருத்தர் கூட ஜூனியராக இருக்கிறதுக்கே விருப்பம் இருக்காது. எனக்கு என்னுடைய ஒய்ஃபும் வந்து அட்வொகேட்டு, உங்கள் பேர் உஷான்னு பேர். அவங்கனால தான் இன்றைக்கி நான் ஜட்ஜாக உட்காந்துருக்கேன் அப்படின்றத நான் பகிரங்கமாக ஒத்துக்கணும். இங்கே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஜட்ஜாக இருப்பாங்க. எவ்ரிபடி நோ எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி, ஷீ சாக்ரிஃபைஸ்ட் ஹர் லைஃப் ஃபார் மீ. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த கல்யாணம் எங்களுக்கு 1997 நடக்கும்பொழுது என்னுடைய ஸ்டைப்பண்ட் 750 ரூபா, அவங்களுடைய ஸ்டைப்பண்ட் 750 ரூபா. 1997 750 ருபீஸ். ஸோ டோட்டல் இன்கம் என்ன? 1500 ருபீஸ். அதெல்லாம் எங்களுக்கு தோணவே இல்லை. இன்றைக்கி நினச்சா திக்குன்னு, எந்த தைரியத்தில் பண்ணோம்னு சொல்லி தோணவே இல்லை. ஸோ அந்த பணம் கிருப்புக்குள்ளே நீங்கள் அந்த இனிஷியல் இயர்ஸில் மாட்டினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் மேலே வர முடியாது. ஐ எம் சாரி டு சே இட், பட் அதுதான் உண்மை. உங்களை பிடிச்சி இழுக்கும், பண்ணு இவரை போய்ப்பார், அவரை போய்ப்பார், கொஞ்ச நாள் வேலை செய்யும் அது. அதுக்கப்புறமா வந்து உங்களை ரொம்ப பாதாளத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும். நீங்கள் நல்ல மேலே வரணும்னா நல்ல ஃபவுண்டேஷன் போட்டு தான் ஆகும். பிளெயின்ட்டு ப்ளீடிங்ஸ்க்கு நான் சொன்ன ஃபவுண்டேஷன் மாதிரியே ப்ரொஃபஷன்லேயும் நீங்கள் அந்த ஃபவுண்டேஷன் போடலை அப்படின்னு சொன்னால் குறுக்கு வழி வந்த எவனும் உருப்பிட்டதாக சரித்திரமே இல்லை. அவனும் அழிவான், அவன் குடும்பமும் அழியும். இதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும். நம்மெல்லாம் திருவள்ளுவர் வாழ்ந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம கம்பர் வாழ்ந்துக்கிட்டு இருந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்க எல்லாரும் முதல்ல பேசின பேச்சே ஒழுக்கத்தை பற்றி தான். ஔவை ஆணை ஆரம்பிக்கும்போது அறம் செய்ய விரும்புன்னு ஆரம்பிக்கிறாங்க, படின்னு சொல்லலை அவங்க. முதல்ல அறத்தை வளர்த்துக்கோ, அப்புறம் கல்வியை வளர்த்துக்கோன்றாங்க. ஏன்னா அறம் இல்லாத கல்வி ஹேக்கரில் போய் முடியும். இன்றைக்கி ஹேக்கர்லாம் யார் தெரியுமா? பெரிய இன்டெலிஜென்ட் ஆளுங்க, ஒழுக்கமே கிடையாது, ஒழுக்கம் கிடையாது அவங்கக்கிட்ட. ஐஐடி ஐஏஎம் படிக்கிறாங்க, தூக்கு மாட்டுன்னு சாவறாங்க. இவங்க என்ன படித்து என்ன பிரயோஜனம்? அப்போ எங்கேயோ ப்ராப்ளம் இருக்குது. இது நம்மளுக்கு நடக்கக்கூடாது. இன்னும் கூட இங்கே நிறைய சான்ஸ் இருக்குது, அதுக்கு நல்லா வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா நார்த்துலலாம் நான் நிறைய போய் பார்த்துருக்கேன், ஈவு இறக்கமே கிடையாது, இறக்கமே கிடையாது. 2.3 ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு 3 லட்சம் ரூபா ஃபீஸ் போடுவாங்க. அதுக்கு பேர் செட்லிங் அப்படின்னு ஒரு பேர் கொடுப்பாங்க, அதுக்கு செட்லிங். அதுக்கு இன்னொரு பேர் கான்ஃபரன்ஸ். கான்ஃபரன்ஸ்னால் என்னென்னா, நம்ம பேசிக்கினே இருப்போம், அவங்க வந்து இப்படி பார்த்துட்டே நெக்ஸ்ட் கேஸ் பண்ணுவாங்க. 3.5 லட்சம் ரூபா அநியாயம். இது வந்து ஒட்டாது இந்த பணம். அப்படி ஒரு பணம் நம்ம வச்சு தான் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெயின் எடுத்து 7 மணிக்கு உங்கள்கிட்ட இதை சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி பணத்தை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க, தானாக வரும் ஒரு ஸ்டேஜில். உங்களை எவ்வளவோ பேர் இழுக்க ட்ரை பண்ணுவாங்க, இவர் போய் பாருங்கள், அவர் போய் பாருங்கள், இப்படி போய் பண்ணுங்கள், அப்படி எதுக்குமே உழாதீங்க. ஒரு நாள் உங்களுக்கு வந்து உங்களை அறியாமல் ஒரு பெரிய ஆஃபீஸே உங்களை சுற்றி உருவாயிருக்கும். அதுக்கு பண்ண வேண்டிய ஒரே வேலை, கன்சிஸ்டண்ட்டாக வேலை செய்யுங்க. எல்லாராலையும் வந்து கபில் சிபல் மாதிரியும் பராசரன் மாதிரியும் சோலி சோரப்ஜா மாதிரி இருக்க முடியாது. ஆனந்த் வெங்கடேஷ் மாதிரியும் சில பேர் வாழ்ந்தாகணும், வாழ்ந்தாகணும். எப்படி வாழ்ந்தாகணும்னா, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு வேலையை எடுத்தால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்னா, நம்மளுடைய பிரெயின் அப்படியே வயர் ஆகிடும். அதுக்கு ஜேர்னல் எடுத்து படிக்கிறது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
ஆனால் அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சுன்னா வியாதி மாதிரி ஆகிடும். எனக்கெல்லாம் அந்த வியாதி உண்டு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் அந்த இந்த குவாட்டர் அடிக்கிறவங்களுக்கெல்லாம் கை இப்படி நடுங்கும், சாயங்காலம் ஆச்சுனாக்கா. அது மாதிரி எனக்கு சண்டே அன்னைக்கு நடுங்கும். ஏன்னா அந்த ஜேர்னல் எடுத்து படிக்கணுன்றது அந்த லெவலுக்கு எடுத்துன்னு போயிட்டேன் நான். அதை இன்னைக்கு கூட நிறைய பேர் பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கறது, நான் இப்படி கை என்னுடைய பேடுக்கு போகும்பொழுது ஒரு சந்தோஷமான விஷயம், நீங்கள் உங்களுடைய கை பேனாக போகுது. அது ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். அட்லீஸ்ட்டு நீங்கள் அதை எடுத்து எழுதுறீங்க பாருங்கள், அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அதனால் கன்சிஸ்டன்சி, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருங்க, நியாயமாக இருங்க. நியாயம்தான் உங்களை கடைசியில் எடுத்துகிட்டு போகும். குறுக்கு வழி எதுவுமே உங்களை கூட்டிகிட்டு போகாது. போகிற மாதிரி பண்ணி பாதாளத்தில் தள்ளி விட்டுருவோம் உங்களை.